வியாபாரம் பண்ணியிருக்கேன் தம்பி. இது ஊரடங்கு முத ஊரடங்கு எப்போ போட்டாங்களோ அதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். முத எனக்கு வந்து வயசு 2 வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. ஆதரவற்ற விடுதி அனாதை இல்லத்தில் வந்து சேர்த்து இப்போ பிஎஸ்சி முடித்து வெளியே வந்திருக்கேன். வந்து மூணு வருஷம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் பிச்சை எடுத்திருக்கேன். சாலையோரங்களில் படுத்தும், ஜங்ஷனில் படுத்தும், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, நுங்கம்பாக்கம் மெட்ரோ இந்த மாதிரி நிறைய இடத்துல படுத்து பிச்சை எடுத்து யாசகம் பெற்று இப்போ மதுரை அலங்கநல்லூரில் வீடு தனியாக எடுத்து வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ டீ பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன். இந்த டீயில் வர ஒரு அமௌண்ட்டை வச்சு ஏழை மக்கள், அதாவது முழு ஊரடங்குக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது. அது முதல்ல நான் டீ கொடுத்துக்கிட்டேன் இந்த ஃப்ரீயா, அப்புறம் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இப்போ காலையில் 10 பேருக்கும் மத்தியானம் 10 பேருக்கும் இரவு 10 பேருக்கும் டிஃபன் என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்ருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்காமல் நானே அரிசி பருப்பு ஜாமா எல்லாமே நானே வாங்கி நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ படித்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கீங்க, எந்த வருஷம்? 2015-16 முடித்து சென்னைக்கு போனேன், வேலைக்காக போயிருந்தேன். அப்போ மெரினா கடற்கரையில் தங்கியிருக்கும்போது என்னோடய லக்கேஜ் வந்து எல்லாமே டிஃபரெண்ட், அதில் என்னோடய சர்டிஃபிகேட்டு லக்கேஜ் துணி எல்லாமே மிஸ்ஸிங்கு. அதுலேருந்து நான் வந்து வழிபோக்கான சுற்றிக்கிட்டு இருந்து தான் இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கேன். வேறு என்ன உதவி கேட்டுருக்கு அரசாங்கத்துக்கு? ஏன் இப்போ நான் வந்து சைக்கிளில் வச்சு விட்டுருக்கேன். இன்னும் என் தொழில் வந்து பெரிய லெவலில் வந்து அரசு வந்து தமிழக அரசு வந்து எனக்கு வங்கி மூலமாக கடன் உதவியோ அல்லது தனியார் நிறுவனம் மூலமாக என்னால் நிதி உதவியோ கொடுத்தாங்கன்னா இதே தொழிலை நான் பெருசாக பண்ணி இன்னும் இப்போ 30 பேர் கொடுத்துட்ருக்கேன், தினமும் 60 பேருக்கு கொடுப்பேன். என்னோடய லட்சியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாத குழந்தைகள், ஆதரவற்ற முதியோர் உதவி, முதியோர் இல்லம் இந்த மாதிரி இப்போ லட்சியம், அதாவது எதிர்காலத்தில் முதியோர் காப்பகம் அனாத குழந்தைகளுக்கு ட்ரஸ்ட்டை மேக் பண்ணி அவங்கள வந்து படிக்க வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு கூடிய உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ டீ தவிர வேறு டீ தவிர பார்த்தீங்கன்னா நான் செல்லு சர்வீஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீவல் மிச்சர் இந்த மாதிரி வடை இதெல்லாம் போடுவேன், பலகாரம்லாம் போடுவேன். அதுபோக பார்த்தீங்கன்னா சாப்பாடு மேக் பண்ண நானே சமைச்சிக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஒன்றும் அவ்வளோவா இல்லை. 23 ஆகுது. என் சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மாவே தெரியாதுங்க. சொந்தக்காரங்க வந்து எப்படின்னு தெரியல, எங்கள் அப்பா அம்மா மூஞ்சியே நான் பார்த்ததில்லை. அதனால் சொந்தக்காரங்களை நானும் தேடலை, அவங்களும் என்னை வந்து எதிர்பார்க்கல. சொந்தக்காரில் தான் நீங்கள் விருதுநகர் சிஎஸ்சி ஆசிரியர். கடந்த 2 வயசுலேருந்து 21 வயசு வரையும் இருந்திருக்கேன். ஹாஸ்டலில் இதெல்லாம் இருக்குது. நான் மறுபடியும் அங்கே போய் மறுபடியும் அவங்களுக்கு உண்டான உதவிகள் எல்லாமே செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கும் அந்த மாதிரி படிக்கும்போது நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி தான் இப்போ நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஒன்றும் எனக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கல. மறுபடியும் முயற்சி பண்ணுறேன். இல்லை அதுக்கு எதுவும் ஒன்றும் ஏற்பாடு பண்ணலாம். ஏன் காரணம்னா நான் வந்து இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கனால அது ஒன்றும் அவ்வளோ இது பண்ணுறேன். ஆமாம், படிப்பை பெருசாக விரும்புகிறதில்ல. படிப்பை வச்சு தான் நான் வந்து சென்னைக்கு போனேன், அங்கே வந்து எனக்கு படிப்பு கை கொடுக்கல. இப்போ நான் சொந்த தொழில் சொந்த கையை நம்பியிருக்கேன். இறக்க தான் பிறந்தும் அதுவரை இறக்கத்தோடு இருப்போம்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.